இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டின் சமய சீர்திருத்த புரட்சியின் தந்தையான மார்டின் லூத்தர் தொன்னூற்றி ஐந்து வாசகங்கள் அடங்கிய ஆய்வு கட்டுரையின் பிரசலத்தை ஜெர்மனி விட்டன்பர்க் நகர தேவாலயத்தின் கதவில் வெற்றியோடு ஆணி அடித்து மாட்டினார் ஒப்புதல் அளித்த வேதாகமத்துக்கு புறம்பான நடைமுறையான மன்னிப்பை எதிர்த்து தனது உறுதியான மனநிலையை வெளிப்படுத்தினார் சமயத்தின் மீதான அவரது சோதனைக்கு பிறகு தேவாலயத்திலிருந்து அவர் விலக்கி வைக்கப்பட்டார் அவரை அதிகாரிகளிடமிருந்து தப்பியோடச் செய்தார்கள் புனித ரோமானிய பேரரசை தேர்ந்தெடுப்பதற்கு உதவிய சாக்சோனியின் புத்திசாலி பிரெடரிக் மூலம் தேவன் அவரை பாதுகாத்து பிரபல சீர்திருத்தவாதியை கடத்தியதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வாட்பர்க் கோட்டையில் அவருக்கு பாதுகாப்பான அடைக்கலம் கொடுத்திருந்தார் நாடு கடத்தப்பட்ட போது லூதர் நைட் ஜார்ஜ் என்று அறியப்பட்டார் இவர் புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கும் பணியை ஆற்றியவர் அதனால் பொதுமக்களும் எளிதாக படிக்கக்கூடியதாக அது இருந்தது தேவனின் கிருபையை சம்பாதிக்க முடியாது என்று மார்டின் லூதர் போதித்தார் ஆனால் அது இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் கிடைக்கும் ஒரு வரம் என்றார் பாவம் மன்னிப்பு கேட்பதன் மூலம் மன்னிப்பு பெற முடியும் என்ற தேவாலயத்தின் ஆலோசனையால் அவர் திகைத்து போனார் அது தவறு என்று சொல்ல அவர் பயப்படவில்லை இறுதியில் அவருடைய போதனை கிறிஸ்தவத்தை பிளவுபடுத்தியது ஆக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு லூதர் போதித்தவைகள் இன்று கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறதா அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு தொடர்புடைய ஒன்றை பற்றி நாம் பேசப் போகிறோம் அன்று அனைத்து புனிதர்கள் தினமாக இருந்தது அது ஹாலோவியனுடன் இணைக்கப்பட்டதற்கான காரணத்தின் ஒரு பகுதியும் ஆனது ஆகவே அன்று அது வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷமான நாள் அந்த நேரத்தில் மார்ட்டின் லூதர் தேவாலய கதவுகளில் மற்ற இறையியலாளர்களை தன்னோடு விவாதத்திற்கு அழைக்கும் ஒரு விளம்பரத்தை ஒட்டினார் அது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்தது மத ரீதியில் உலகத்தை தலைகீழாக மாற்றப் போகிறோம் என்பதை அவர் உணரவில்லை எனவே இன்றையனம் செய்தி லூதரின் சமய சீர்திருத்த புரட்சி அது ஏன் முக்கியமாக பேசப்படுகிறது என்ற விஷயத்தை சொல்கிறது சில ஆச்சரியமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் மார்டின் லூதரை குறித்து சமூகத்தின் ஒரு சராசரி மனிதரிடம் பேசினால் அவர்கள் முதலில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை தான் நினைப்பார்கள் அந்தப் பெயரை அவர் எப்படி பெற்றார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியராக பிறக்கவில்லை மைக்கேல் கிங்காகத்தான் பிறந்தார் உண்மையில் மைக்கேல் கிங் அவரது தந்தை பெயரும் மைக்கேல் கிங் அட்லாண்டாவில் ஒரு பேப்டிஸ்ட் தேவாலயத்தில் போதகராக அவர் இருந்தார் மார்டின் லூதர் கிங் ஜூனியரின் தந்தை மைக்கேல் கிங் சில போதகர்களுடன் ஐரோப்பாவுக்குச் சென்றிருந்தார் சீர்திருத்தப்பட்ட இடங்களை அவர்கள் பார்வையிட்டார்கள் சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதரின் தைரியத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டதனால் அவர் தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டார் தன் ஐந்து வயது மகனின் பெயரையும் அவர் மாற்றினார் தனது பெயரை மார்டின் லூதர் கிங் என்று மாற்றிக்கொண்டதால் மகன் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆனார் எனவே ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்த மார்டின் லூதர் மார்டின் லூதரின் வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெற்றதனால் அவர் தனது பெயரை மாற்றிக்கொண்டார் எனவே லூதரை பற்றி நாம் அதிகம் பேசுவதற்கு முன்பு சீர்திருத்த புரட்சி குறித்து கொஞ்சம் பேசுவோம் வெளிப்படுத்துதல் பதிமூன்றில் நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது கவனியங்கள் இது நடக்கப் போகிறது என்று முன்னறிவிக்கப்பட்டது ஆனால் அப்போஸ்தலர்களின் காலத்திற்கு பிறகு எபேசுவின் தேவாலயத்தின் போது நிகழ்ந்த மாபெரும் மறுமலர்ச்சிக்கு பிறகு சிமர்னா தேவாலயத்தின் போது பெரும் துன்புறுத்தல்கள் ஏற்பட்டன பின்னர் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய சமரசம் கான்ஸ்டன்டீனின் மாற்றத்துடன் அல்லது குறைந்தபட்சம் ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டீனின் மாற்றத்துடன் திடீரென்று கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்ட மதத்திலிருந்து அரசாங்க மதமாக மாற்றம் பெற்றது நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்வது மிகவும் வழக்கத்தில் இருந்தது ஏனெனில் கான்ஸ்டன்டீன் நாங்கள் சிலுவையின் மேன்மையால் இந்த ஜிபத்தை பெற்றோம் என்று சொன்னார் அவர் இறக்கும் வரை ஞானஸ்தானம் பெறவில்லை அவரது தாயார் கிறிஸ்தவத்தை தழுவினார் சில தலைவர்கள் ஒன்று கூடி அரண்மனையில் கூட்டம் நடத்த விரும்பினார்கள் கேடா கம்ப்களில் வாழ்வதில் சோர்ந்து போனார்கள் நாங்கள் ரோமில் இன்னும் பலரை சென்றடைய வேண்டும் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களின் பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் நாங்கள் பின்பற்றி மதமாற்றம் அடைய வைக்க முடியும் என்றார்கள் உதாரணமாக ரோம் முழுவதும் அவர்கள் சிலைகளை வைத்திருந்தார்கள் உருவ வழிபாடு எங்கும் காணப்பட்டது புறமதத்தவர்கள் தங்கள் சட்டத்தை விட்டுக் கொடுக்கவில்லை தேவாலய தலைவர்கள் சிலர் அவர்கள் அறிந்தவரை விக்கிரகங்களிடம் உண்மையிலேயே ஜபிக்கவில்லை என்பதை உணர்கிறார்கள் மறுபெயரிட்டிருக்கிறார்கள் அவைகளுக்கு வேதாகம பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதன் வியாழன் அப்பலோஸ் பிறகு டயனா சிலைகளை எடுத்து மரியா பேதரு யாக்கோபு யோவான் யேசு என்றவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் உருவ வழிபாடு வழியே அடித்துச் செல்லப்பட்டது பேகன் பாதிரியார்களின் ஆங்கிகள் மற்றும் வஸ்திரங்கள் திடீரென்று இப்போது கிறிஸ்தவ ஆயர்களால் அணியப்படுகின்றன அவர்கள் ஒரு காலத்தில் இழந்த தங்களின் எளிமையினால் அது அரசாங்க மதமாக மாறியது தாழ்மை கோலமான இயேசு தம்முடைய சீஷர்களுடன் செருப்போடோ வெறுங்காலோடோ சுற்றிச் சென்றது போலல்லாமல் தேவாலய தலைவர்களை தங்கள் மேலான ஆதாயத்திற்காக சுமந்து கொண்டு சுகபோக அரண்மனைகளில் வசித்து வந்தார்கள் எல்லாமே மாறத் தொடங்கின தேவாலயத்திற்கு எதிராக புரோட்டஸ்டன்ட்டுகள் எதிர்ப்பு தெரிவித்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் விக்கிரகங்களை நாம் வணங்கக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது தேவாலயங்கள் அதை பிரசுரிக்கத் தொடங்கின பத்து கட்டடைகளில் ஒன்று சிலைகளை உருவாக்கி வணங்கி அவைகளிடம் வேண்டிக் கொள்ளலாம் என்று தேவாலயம் சொன்னது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரே மத்தியஸ்தர் இயேசு மட்டுமே என்று வேதம் சொல்கிறது ஒன்று திமோத்தேயு இரண்டு ஐந்து மறியால் கிறிஸ்துவுடன் ஒரு இணை மத்தியஸ்தர் என்று தேவாலயங்கள் கற்பிக்கத் தொடங்கியது பரிசுத்தவான்கள் மூலம் கிறிஸ்துவை அடைய முடியும் மத்தியஸ்தம் இவர்கள் செய்வார்கள் என்றது கிறிஸ்து நம் எல்லாருக்குமாக சிலுவையில் பலியானார் என்று வேதம் போதிக்கிறது எபிரேயர் ஏழு ஒவ்வொரு முறையும் ஆலயங்களில் தொழுது கொள்ளும் போதும் ஆசாரியர்கள் கிறிஸ்துவின் பலியை நினைவுகூர்ந்து பிரசங்கிக்கும்படி கற்பிக்கத் தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் புனிதர்கள் ஆசாரியர்கள் என்று வேதம் போதிக்கின்றது எபிரேயர் ஒன்று ஒன்று பேதுரு இரண்டு ரோமில் உள்ள தேவாலயம் பாதிரியார்கள் கிறிஸ்துவ சமூகத்திற்குள் வித்தியாசமாக நடத்தப்படவும் ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற வேண்டும் என்று போதிக்கத் தொடங்கியது எந்த மதத் தலைவரையும் தந்தை என்று அழைக்கக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது மத்திய இருபத்தி மூன்று ஒன்பது கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியார்கள் மற்றும் போப் மற்றும் ஆயர்களை தந்தை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அலப்பாதே எங்கள் என்று வேதம் சொல்கிறது மத்தியோ ஆறு ஏழில் இயேசு சொல்கிறார் உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் இந்த குறிப்பிட்ட ஜெபத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் அது கர்த்தருடைய ஜபமோ அல்லது மரியாலை துதித்தோ இருக்க வேண்டும் என்று தேவாலயம் சொல்லத் தொடங்கியது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் தேவனால் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஐந்து மன்னிப்பைப் பெற ஆசாரியர்களிடம் பாவங்களை கண்டிப்பாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவாலயம் சொல்லத் தொடங்கியது பாவங்களை சுத்திகரிப்பின் புறக்கணிப்பு போதனை மறித்தவர்களுக்கான ஜெபங்கள் வேதத்தில் எங்கும் இல்லை நீங்கள் மறிக்கும்போது நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன் தொடங்கும் நித்திய நரகத்தின் எண்ணங்கள் உலகம் மற்றும் பாதாளத்தை குறித்த இந்த விஷயங்கள் அனைத்தும் ப்ளூட்டோ மற்றும் ஹேடிஸ் பற்றிய கிரேக்க புராணங்களிலிருந்து வெளிவந்தவைகள் உங்களிடமிருந்த பால் சர்பத்தை குடிக்கும் வரை அவர்கள் தேவாலயத்தில் இருந்தார்கள் அது ஒரு குழப்பம் ஏனென்றால் சில கிறிஸ்தவர்கள் சத்தியங்களை சிறு சிறு துண்டுகளாக படித்து புரிந்து கொள்வதனால் வருவது ஆனால் நிறைய புறமதவாதம் தேவாலயம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்ததனால் அவர்களுக்கு இராணுவ பலம் கிடைத்தது உண்மையாக இருந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் வனாந்தரத்திற்கு ஓடினார்கள் அப்போஸ்தலர்கள் முன்னறிவித்த பெரும் விஸ்வாச துரோகம் வருவதற்கு நீங்கள் களம் அமைத்திருக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் உள்ளே நுழைந்த ஊழல்களைப் பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல முடியும் ஆனால் வேதாகமத்தை படிக்கும் ஜனங்கள் இந்த சிக்கல்களையும் கோட்பாடுகளையும் கண்டுபிடிப்பார்கள் என்பதை உணர்ந்த தேவாலயம் இப்போது ஜனங்களிடமிருந்து வேதாகமங்களை விலக்கி வைத்தது ஆசாரியர்கள் மட்டுமே வேதத்தை புரிந்துகொள்ள முடியும் என்று சொல்லி வந்தார்கள் மிக குறைந்த பாதிரியார்களை வேதாகமத்தை புரிந்துகொள்ள முடிந்தது அது சம்பிரதாயமாக மாறிப்போனது அது ஒரு ஊழல் நிறுவனமாக மாறியது சீர்திருத்தவாதிகள் தேவனின் வார்த்தையை ஜனங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆரம்பகால சீர்திருத்தவாதிகள் வரலாற்றில் அநேகர் இருந்தார்கள் இந்த பதிவுகளை தேவாலயம் அழித்ததால் பதிவுகள் அடிக்கப்பட்டிருந்தது வேத வசனங்களை உண்மையில் ஜனங்கள் புரிந்து கொள்ளும் மூழ்கில் மொழிபெயர்க்கச் செய்தவர் இவர்தான் இவரது பெயர் ஜான் வாய்ட் மேலும் அவைகளுக்கு எழுத்துப்பிழை விதிகள் இல்லாததால் அதை வித்தியாசமாக உச்சரிப்பதை நீங்கள் காணலாம் சில நேரங்களில் விக்லிஃப் வாய்ட் அவர் வாய்ட் கிளிஃப் வரலாற்றில் உள்ள அனைவருக்கும் இந்த பெரிய சீர்திருத்தவாதி யார் என்பது தெரியும் நம்மை போன்ற பலருக்கும் லூதரை போன்றவர்களுக்கும் உத்வேகம் அளித்தவர் அவர்தான் அவர் பேசியிருக்கிறார் அவர் ஒரு பாதிரியார் அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் அவர் உணர்ந்து கொண்டார் இங்கிலாந்தில் பேராசிரியராக இருந்தவர் அவர்கள் வேதாகமத்தை பின்பற்றவில்லை என்றார் தேவாலயத்தின் முறைகேடுகளுக்கு எதிராக பேசினார் மக்களின் நிதியை கொள்ளையடித்து பாதிரியார்கள் மிகவும் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்றார் பாவத்திற்காக பணத்திற்காக பாவ மன்னிப்பை விற்கிறார்கள் என்ற கருத்தை சவாலோடு விதித்தார் அவர் நரக அக்னியில் எரிந்து போகாமல் காப்பாற்ற தேவாலயத்திற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்றார்கள் மரணம் அதை லாபகரமாக மாற்றியது ஏனென்றால் தேவாலயம் சொன்னது தேவாலயத்தால் மனிதர்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று நீங்கள் நரகத்திற்கு செல்வதற்கு முன் பர்க்கட்டரியில் சில காலம் இருக்கும்படி நேரிடலாம் ஆனால் நாங்கள் அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவோம் நீங்கள் நல்ல காணிக்கை கொடுத்தால் அவர்கள் ஜபிப்பார்கள் பாதிரியாருக்கே இந்த வல்லமை இருக்கிறது நாங்கள் அவர்களின் நேரத்தை குறைக்கலாம் வெளியேற்றலாம் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது எனவே மூட நம்பிக்கை உள்ளவர்களிடம் வேதம் இருக்காது அவர்களுக்கு இதில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது அவர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள் சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் அந்த முறைகேடுகளுக்கு எதிராக முடங்கினார் பாவ மன்னிப்புக்கு எதிராக சவால் விட்டார் ஒயிட் என்ன சொன்னார் என்றால் பாவ மன்னிப்பு தருவதில் நம்முடைய ஆசாரியர்கள் பொதுவாக தேவனின் ஞானத்தை நிந்திக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்றார் அவர் பாவ அறிக்கை செய்வதை மறுத்தார் தனிப்பட்ட பாவ அறிக்கை கிறிஸ்துவால் கட்டளையிடப்படவில்லை அப்போஸ்தலர்களால் பயன்படுத்தப்படவில்லை விசுவாசத்தை பற்றிய விவிலிய போதனையை மீண்டும் வலியுறுத்தினார் கிறிஸ்துவரான பரிசுத்தரை விசுவாசியங்கள் அவருடைய பாடுகளை முழுவதுமாக நம்புங்கள் அவருடைய நீதியை வேறு எந்த வகையிலும் எதுவும் நியாயப்படுத்த தேடுவதில் எச்சரிக்கையாகிருங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேத வசனங்களை நாடி தேடுவார்கள் என்று அவர் நம்பினார் ஆகவே அவர் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டில் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கத் தொடங்கினார் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தின இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு வேறு எந்த ஆவணத்தையும் விட வரலாற்றை இது மாற்றியிருக்கிறது என்று சொல்வதில் மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன் உங்களிடம் கிங் ஜேம்ஸ் வேதாகமும் இருக்கலாம் புதிய கிங் ஜேம்ஸ் வேதாகமும் இருக்கலாம் ஒரு புதிய சர்வதேச பதிப்பு வேதாகமும் இருந்தால் அவை அனைத்தும் வயட் கிளிஃப்ட் எழுதிய அசல் மொழிபெயர்ப்பிலிருந்து வந்தவைகள்தான் சாமானியர்களின் வட்டார மொழியில் வேதாகமும் எதுவும் வந்ததில்லை வேதாகமங்கள் லத்தீன் மொழியில் இருந்தன அவைகள் மிகவும் குறைவு லூதர் இறுதியில் கண்ட முதல் வேதாகமம் ஒரு லத்தீன் வேதாகமம் முன்னதாக தனது தந்தையின் முந்துதலின் லத்தீன் மொழியை அவர் கற்றுக்கொள்ளாவிட்டால் அவரால் ஒருபோதும் படித்திருக்க முடியாது ஆகவே அவர் வேதாகமத்தை ஜனங்களுடைய தாய்மொழியில் மொழிபெயர்த்தது வரலாற்றை மாற்றியது புரோடஸ்டன் சீர்திருத்தத்தின் எலியா என்று கருதப்படும் ஒருவரின் பக்கமாக இது நம்மை அழைத்துச் செல்கிறது நவம்பர் பத்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றில் சாக்சோனியின் ஐஸ்லிபென்னில் அவர் பிறந்தார் அது ரோம பேரரசின் பகுதி அவர் முதலில் தனது தந்தையின் வற்புறுத்தலில் ஒரு பள்ளியில் சேர்ந்தார் லத்தின் மொழியை கற்றார் தந்தையும் தாயும் நடுத்தர வர்க்கத்தினர் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தங்கள் தொழில் சரிவின் காரணமாக மிகச் சிக்கனமாக வாழ்ந்தார்கள் ஆனால் கல்விதான் உயர்வுக்கு எல்லாமே என்றவர்களுக்கு தெரியும் எனவே மகனை பள்ளிக்கு அனுப்பினார்கள் வழக்கறிஞனாக்க நினைத்தார்கள் மார்டின் லூதரின் தந்தை தேவாலயத்தில் உள்ள துறவி குருமார்களோடு தனது நேரத்தை செலவிட்டு வருவார் அங்கு முற்றிலும் ஊழல் நிறைந்திருந்ததை அவர் கண்டறிந்தார் மக்களை அவர்கள் சுரண்டிக் கொண்டிருந்தார்கள் அதனால் மார்டின் லூதர் சட்டம் பயின்றார் தேவனுடன் ஒரு சமாதானமும் அவருக்கு கிடைக்கவில்லை ஒருநாள் சட்டக்கல்லூரியிலிருந்து திரும்பும் வழியில் காடுகளின் வழியாக குதிரைகளில் சவாரி செய்து வந்து கொண்டிருந்த அவர் கடுமையான இடி மின்னல் புயலுடன் கூடிய ஒன்றில் மழை சிக்கிக் கொண்டார் மின்னல் வெளிச்சம் அவரை சுற்றிலும் காணப்பட்டது ஏதோ ஒன்று தன்னை தாக்க இருப்பதை உணர்ந்தார் அவர் தாக்கப்படுவார் என்ற பயத்தில் நிறைந்திருந்தார் அதேபோல் உண்மையில் அவரையும் அவரது குதிரையையும் மின்னல் தாக்கியது அப்போஸ்தலன் ஆகிய போல் குதிரையிலிருந்து விழுந்த பயங்கரத்தில் புனிதர் ஆணியை சத்தமாக கூக்குரலிட்டு அழைத்து என் ஜீவனைக் காப்பாற்றுங்கள் நான் துறவியாக மாறிவிடுகிறேன் என்று அழுது வேண்டினார் புயல் நின்ற பிறகு அவர் தான் ரட்சிக்கப்பட்டதையும் தேவனிடத்தில் வாக்கு பண்ணினதையும் உணர்ந்து கொண்டார் மேலும் தந்தையின் வேண்டுகோளுக்கு மாறாக அவர் ஒரு மடத்தில் சேர்ந்தார் லூதர் தன் வாழ்க்கையை வீணாக்குவதை தந்தை விரும்பவில்லை நான் உன் கல்விக்கு செலவழித்த பணத்தை வீணடித்து விட்டாய் நீ ஒரு பயனற்ற துறவியாக போகிறாயா என்றார் அவர் இரண்டு வருடங்கள் அவருடன் பேசவே இல்லை அவருக்கு சமாதானமாகவில்லை மடத்துக்குள் நுழைந்தார் தேவனோடு சமாதானம் காண தன்னால் முடிந்ததை செய்து பார்த்தார் ஜபம் செய்தார் பாவங்களை அறிக்கை செய்தார் ஒருமுறை நான்கு மணி நேரம் பாவ அறிக்கையில் தனது நேரத்தை செலவிட்டிருக்கிறார் ஆம் பாதரியார் சோர்ந்து போனார் லூதர் பாவ அறிக்கையை கொடுக்கும் போதெல்லாம் அது அவர்களை கஷ்டப்படுத்திவிடும் பாவ அறிக்கையை அவர்கள் கேட்க விரும்புவதில்லை ஒவ்வொரு சிறு சிந்தனையிலும் அவர் மிகவும் உணர்திறன் கொண்டவராக இருந்தார் அவருடைய மனசாட்சி பாவத்தை மிகவும் உணர்த்தியது ஒவ்வொரு சிறு சிந்தனையும் அவரது பெருமையை மட்டுமே பார்த்தது பாவத்தையும் எல்லா அசுத்த காரியங்களையும் கவனித்தார் நான் ரோமுக்கு பயண யாத்திரை செய்வது நல்லது என்று முடிவு செய்தார் அவர் ரோமுக்கு கடந்து போனார் ரோம் ஒரு புனித நகரம் என்று அவர் நினைத்தார் அப்போது இணையம் எல்லாம் இருந்ததில்லை எல்லோரும் ரோமுக்கு விமானத்தில் போக நினைப்பார்கள் அங்குதான் போப்பிருக்கிறார் அங்குதான் அப்போஸ்தலர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அதை நித்திய நகரம் என்று அழைப்பார்கள் அது லாஸ் வேகஸ் போன்றிருந்தது என்று அங்கு போனதும் அவர் கண்டுகொண்டார் அது ஒரு விழா நகரமாக இருந்தது அவ்வளவு துஷ்பிரயோகங்கள் அங்கு நடந்தது அவர் சென்று அங்கு சில மடங்களில் தங்கியிருந்தார் அவருடைய மடம் ஜெர்மனியில் இருந்தது அவர்கள் பசியுற்றிருந்தார்கள் வெறும் ரொட்டிகளை சாப்பிட்டார்கள் இங்கே விருந்து சாப்பிடுகிறார்கள் ஒரு விபச்சார விடுதி போல் இருந்தது அதனால் அவர் அதிர்ச்சியடைந்தார் இறுதியாக ரோம் சென்று அங்கு இன்னும் அதிகமாக இருப்பதைக் கண்டார் புனித தலங்களுக்கு சென்றார் தேவனுடன் சமாதானம் காண முயற்சித்தார் மேல் நோக்கிப் பயணிக்கும் படிக்கட்டை அமைத்தார் அது இயேசுவை நோக்கி பயணப்படும் படிக்கட்டாக இருந்தது அவர்கள் அதை பிலாத்துவின் படிக்கட்டு என்று அழைத்தார்கள் அது இன்னமும் கூட இருக்கிறது முழங்காலில் நிற்கும்படி யாத்திரிகர்கள் அங்கு செல்கிறார்கள் லூதர் ஒவ்வொரு படிகளிலும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி தேவனோடு சிறிது சமாதானத்தைக் காண முயன்றார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வேத வசனம் அவர் மனதில் பதிந்து ஓடிக்கொண்டே இருந்தது இறுதியாக அவர் அந்த இடத்திலிருந்து ஓடி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் கிரியைகளினால் மன்னிப்பை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அதை விசுவாசத்தினால் காண வேண்டும் என்று மடத்திற்கு திரும்பி வந்தபோது வேதாகமத்தின் லத்தின் நகலை கண்டுபிடித்தார் அதுவரை அவர் வேதாகமத்தில் சிறிய பகுதிகளை மட்டுமே வாசித்துக் கொண்டிருந்தார் ஒருவர் அந்த முழு புத்தகத்தையும் வைத்திருப்பது தெரிந்தது அவர் அவரிடம் வேதாகமத்தின் முழு நகலுக்காக எனக்குண்டான எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொன்னார் அவர் படித்துக் கொண்டிருக்கிற மடத்தில் ஒன்றை கண்டுபிடித்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் நமது கைகளில் வேதாகமங்கள் பல விதத்தில் இருக்கிற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஏனெனில் அவர் அவர் தேவனுடைய வார்த்தையை நேசித்தார் வாழ்நாள் முழுவதும் ஒரே மாதிரி இருந்ததில்லை தேவனுடைய வார்த்தையை பற்றியே இருந்தார் அதற்கு மேலான அதிகாரம் இருந்ததை அவர் கவனித்தார் அதை அவரால் நம்ப முடியவில்லை அறிவிப்புகள் மற்றும் தேவாலயத்தின் கட்டளைகள் பல்வேறு பாதிரியார்கள் மற்றும் துறவிகளின் வார்த்தைகளை அவர் நம்பவில்லை சத்தியம் எது என்பதற்கான ஒரே அதிகாரத்தை அவர் உணர்ந்தார் தத்துவத்தை படித்தார் சட்டத்தை படித்தார் புதிய அகஸ்டியனை பின்பற்றும் கிறித்துவ துறவியாக ஆனார் வாழ்க்கையின் மேலான வார்த்தை பரிசுத்த வேதாகமமாக இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய வார்த்தை என்றார் ஆகவே லூதர் அந்த காலத்திலிருந்தே செய்ததெல்லாம் வேதாகமத்தை அவர் மேன்மையாக நினைத்தது எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே சற்று நேரத்தில் விளக்க காட்சியை முடிக்க திரும்ப வருவோம் தானியல் மற்றும் வெளிப்படுத்துதல் புத்தகங்கள் தீர்க்க தரிசன அடையாளங்களால் நிரப்பி இருக்கின்றன அந்த அடையாளங்களில் சமுத்திரத்தில் இருந்து வெளியே வரும் மிருகம் அந்த மிருகம் யார் அது எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஆச்சரியமான உண்மைகள் பாபிலோனுக்கு தலைப்படுகுதல் என்ற தலைப்பில் இந்த இலவச ஆய்வு வழிகாட்டியை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் வசனங்கள் நிறைந்த ஆதாரங்கள் இறுதி நாளில் உங்களை உயர்ந்து நிற்க தயார்படுத்த உதவுகிறது உங்கள் இலவச நகரை பெற திரையில் காணும் தொலைபேசி என்னை அழைத்து சலுகை மூன்று நான்கு பூஜ்ஜியம் என கேட்கவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை லூதர் வேதாகமத்தில் ஜீவன் இருக்கிறது அது என்னிடம் பேசுகிறது அதற்கு கால்கள் இருக்கிறது எனக்கு பின்னால் ஓடி வருகிறது கைகள் இருக்கிறது என்னை பிடித்துக் கொள்கிறது தேவாலய நடைமுறைகளில் அவர் ஒரு எளிய சாதாரண மனிதர் போப் கார்டினல் பிஷப்புகள் இல்லாமல் இவர்களுக்கு மேலாக வேதவசனம் ஒரு பட்டயமாக நம்பப்பட வேண்டும் என்றார் மனித இயல்பு குறித்து பாவத்தை விட வேறு எதுவும் எளிதானது அல்ல என்றார் இறுதியாக வேதாகமத்தோடு ஒப்பிட்டு தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கும் துஷ்பிரயோகங்களை பார்த்தபோது இதற்கு எதிராக யாராவது பேச வேண்டும் என்று விரும்பினார் தேவாலயத்திற்கு உயிர் மீட்சி தேவை என்றார் இப்போது சரியாக இந்த நேரத்தில் தேவாலயம் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தை கட்ட முயற்சித்தது மிகப்பெரிய தேவாலயங்களில் என்று ஒன்றாகாது இருக்கிறது இல்லை என்றால் மிகப்பெரிய தேவாலயம் இருந்திருக்காது அதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது எல்லா பணத்தையும் செலவு செய்தார்கள் அவர்களுக்கு புதிய வருவாயும் தேவைப்பட்டது எனவே நிதி திரட்ட பிரச்சாரம் செய்யலாம் என்றார்கள் பாவ மன்னிப்பு சீட்டுகளை விற்க முடிவு செய்தார்கள் பாவத்திற்கான மன்னிப்பு உரிமையை விற்கப் போகிறோம் என்றார்கள் உங்களுக்கு உரிமத்தை மட்டும் விற்பது என்று மட்டுமல்லாமல் பல்வேறு பாவங்களுக்கான வில்லை பட்டியல்கள் பாவங்களுக்கான விலைப்பட்டியல் விபச்சாரத்திலிருந்து கொலைக்கான விலை இருந்தது பாவத்திற்கான விலைப்பட்டியலை வைத்திருந்தார்கள் மன்னிப்பு போன்ற காரியங்களுக்கு முன்கூட்டியே இப்படி ஒன்றை வாங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் முன்னாள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் அவர்கள் முழுமையான நாத்திகர்களாக இருந்திருக்கலாம் அவர்கள் தங்களின் பாவங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு உதவுங்கள் என்ற ஒருவர் விட்டன்பர்குக்குள் வந்தார் அவர் மக்களிடம் சொல்லத் தொடங்கினார் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இங்கே இந்த அக்னி நெருப்பை பற்ற வைக்க தொடங்கப் போகிறோம் உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அவர்கள் ஒரு பெரிய அக்னியை பற்றி எரியச் செய்து காஃபரின் வளையத்தில் பணம் கிடைத்தவுடன் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் என்றனர் இது போன்ற ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் போகட்டும் போகட்டும் அவர் ஒரு சிறு கவிதையை எழுதியிருந்தார் அது ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்டிருந்தது இதற்கான முழு மார்க்கெட்டிங் திட்டமும் இருந்தது அநேகர் வரிசையில் நின்றார்கள் பயனுள்ள விஷயத்தை வாங்கினார்கள் மேலும் அவர்கள் ஊதரை எடுத்துக் காட்டி பாவங்களை இனி நாம் மனிதர்களிடம் அறிக்கை பண்ண வேண்டியதில்லை ஏனென்றால் நான் அதை புரிந்து நான் அதன் ஒரு பிரதியை வாங்கினேன் எனக்கு அது நன்றாக புரிந்தது சிறைப்படாமல் வெளியே வருவதற்கு நாம் எப்போதாவது போராடி போராடியிருக்கிறோமா இது உங்கள் சுத்திகரிப்பு அட்டையிலிருந்து வெளியே வருவது போன்று லூதர் கூறினார் இப்படி நீங்கள் மன்னிப்பு பெற வேண்டியதில்லை நீங்கள் மனம் திருந்த வேண்டும் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அவர்களுக்கு இது ஆச்சரியத்தை தந்தது இவை அனைத்தும் ஐரோப்பாவில் நடந்த பிறகு அவர் சொந்த ஊருக்கு வந்துவிட்டதால் போதுமானவரை பற்றி பேச வேண்டும் இது விவிலியத்துக்கு சம்பந்தமில்லை என்று சொன்னார் எனவே அப்போதுதான் அவர் தனது தொன்னூற்றி ஐந்து கோரிக்கை ஆய்வறிக்கைகளை எடுத்து அதற்கு பெயரிட்டு சகல ஆன்மாக்களின் ஆலயத்தின் கதவில் ஆணிகொண்டு அடித்தார் இந்த சரியான நேரத்தில் அச்சகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அது சுவாரஸ்யமானதல்லவா அது எப்படி என்றால் இப்போதிருக்கும் இணைய வழி தளம் போன்றது சில மாணவர்கள் லத்தின் இருந்து அவரது எழுத்துக்களை எடுத்துக்கொண்டனர் அவர் அர்த்தத்தோடு எழுதியிருந்தார் பாதிரியார்கள் தலைமைத்துவத்தில் சீர்திருத்தத்தை விரும்பினார்கள் ஆகவே அதற்கு பதிலாக மாணவர்கள் அதை மக்களின் மொழியில் மொழிபெயர்த்தனர் மேலும் அதில் சில விஷயங்களை குட்டன்பர்கிடம் பெற்றுக்கொண்டார்கள் உடனடியாக லூதரின் எழுத்துக்கள் அச்சகத்தில் ஏற்றப்பட்டு வேதாகம புத்தகம் வெளிவந்தது லூதரின் எழுத்துக்கள் அச்சகங்களில் ஏற்றப்பட்டு இப்போதும் அச்சிடப்பட்டு வருகின்றன அவர்கள் தொடர்ந்து அச்சடிக்கத் தொடங்கினார்கள் ஜெர்மனி முழுவதும் மட்டுமல்ல வெளிநாடான இங்கிலாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் சென்றார்கள் திடீரென்று எல்லோரும் இதைப்பற்றி பேசத் தொடங்கிவிட்டனர் பின்னர் அவர்கள் லூதரிடம் நீங்கள் ரோமுக்கு வரவேண்டும் என்றார்கள் அவர் வரப்போவதில்லை என்றார் போப் என்னை கண்டிப்பார் தூதுவனை அனுப்புவார் என்றார் தூதுவன் போப்பின் ஒரு பெரிய கடிதம் ஒன்றை கொண்டு வந்தான் லூதர் போப்பின் கடிதத்தை எரிப்பார் அதை செய்ய தைரியம் அவருக்கு இருக்கிறது மக்கள் திகைத்து போய் நின்றிருந்தார்கள் இவரின் எழுத்துக்களை ரோமில் எரித்துக் கொண்டிருந்தார்கள் நான் உங்கள் எழுத்துக்களை இங்கே எரிக்கிறேன் என்றார் என் பக்கத்தில் சத்தியம் இருக்கிறது என்றார் அவர்கள் அச்சுறுத்தலை அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள் நீங்கள் மதத்தை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறீர்கள் என்றார்கள் நாங்கள் எரிக்கப் போகிறோம் என்றார்கள் லூதரிடம் எல்லா காரியத்தையும் சொன்னார்கள் ஜனங்கள் அவரை நேசித்தார்கள் ஜெர்மானியர்கள் ரோம் தங்களுக்கு வரி விதிக்கப்படுவதில் சோர்ந்து போயிருந்தார்கள் அவர்கள் லூதரை ஹீரோவாக ஏற்றுக்கொண்டார்கள் ஹீரோவாக ஆனார் லூதர் மிக விரைவில் அவர் இந்த ஆகஸ்ட் சட்டமன்றத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டார் ஓம்ஸ் நகரின் சபைக்கு முன் அழைக்கப்பட்டார் இளவரசர்கள் இருந்தார்கள் புனித ரோமானிய பேரரசாக இருந்தது ஐரோப்பா இன்று போல் பிளவுபடவில்லை மாறுபட்ட பிரபுக்கள் வித்தியாசமான ஆட்சியாளர்கள் மற்றும் பல்வேறு பிராந்தியங்களின் மன்னர்கள் இந்த ஏழை ஏழை தாழ்மையான ஒரு துறவிக்கு மிக ஏழை துறவி அவர் ஒரு தாமிர சுரங்கத் தொழிலாளியின் மகன் அவர் அப்போது உலகின் மிகப்பெரிய பேரரசுக்கு எதிராக பேசத் தொடங்கினார் அதுதான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இதுதான் லூதரின் உண்மையான பதில் இது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் வோம்ஸ் நகரில் உள்ள டயடுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் பார்க்கலாம் அவர் தனது விஷயத்தை ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் வெளியிட்டார் நான் பல ஆண்டுகளாக இதை பிறப்பி வருகிறேன் உங்கள் மாட்சிமை உங்கள் தலைமை ஸ்தானத்தில் ஒரு ஏளிய பதிலை விரும்புவதா நான் எந்த பெருமையும் இல்லாமல் கோபமும் இல்லாமல் பதிலளிக்கிறேன் வேதம் தெளிவான காரணத்தோடு என்னை தண்டித்தால் ஓடிய போப்புகள் கவுன்சில்கள் ஒருவருக்கொருவர் முரண்படுகிற அதிகாரத்தை நான் ஏற்க முடியாது என் மனசாட்சியின் வார்த்தையை நான் பற்றிக்கொள்வதில் திடமாக இருக்கிறேன் என்னால் முடியாது நான் பின்வாங்க மாட்டேன் வேறு விதமாக சொல்வதென்றால் திரும்பப் பெறப்போவதில்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் எதையும் ஏனென்றால் மனசாட்சிக்கு எதிராக செல்வது சரியானதல்ல அல்ல தேவன் எனக்கு உதவி செய்வார் ஆமன் என்றார் தேவன் பயன்படுத்திய நவீன கால எலியா நீங்கள் கவனியுங்கள் எலியா ஒரு மனுஷர் அவர் வரலாற்றுக்கு அடுத்து வேறு யாருக்கும் தெரியவில்லை குடும்பம் குறித்து பேசப்படவில்லை எங்கிருந்து வந்தவர் என்பது தெரியவில்லை ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்களிடத்தில் பெரும் விஸ்வாச துரோகம் இருந்த காலம் கவனியுங்கள் நடந்தது என்னவென்றால் ஆகாப் ராஜா அரசாங்கம் அவர் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகலின் குமாரத்தி இசபேல் ராணியை மணந்தார் அவர் இஸ்ரவேல் பெண் அல்ல அவர்கள் பாகாலை சேவித்தவர்கள் அவன் தேவனை ஆராதிப்பதற்கு மாற்றாக பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்து விக்கிரகத்தோப்பை வணங்கத் தொடங்கினான் ராஜ்யத்தில் உருவ வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது உண்மையான தேவனின் ஆராதனையை அவர்கள் ஒருவிதமாக சிதைத்து விட்டார்கள் ஆம் இந்த கொடூரமான விசுவாச துரோகத்தின் காரணமாக ஆகாப் ஜனங்களை தனக்கு முன்பிருந்ததை விட அதிகமாக பாவத்திற்கு இட்டுச் சென்றான் ஏனெனில் அவனுடைய மனைவி அவனைத் தூண்டிவிட்டாள் ராஜா மாநில அரசாங்கம் ஒரு ஸ்திரீ எதைப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாள் என்பதை வேதம் ஒப்புமைப்படுத்துகிறது ஸ்திரீ சபையைக் குறிக்கிறது எனவே இங்கள் நீங்கள் தேவாலயத்தையும் அரசையும் ஒப்புமைப்படுத்துகிறீர்கள் இசபெல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தத் துன்புறுத்த தொடங்கினாள் அவர்கள் பயந்து குகைகளில் மறைந்து வனாந்திரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது பெரும் பஞ்சத்தின் காலங்களில் கர்த்தர் மிகவும் தைரியமாக ஏதாவது செய்யும்படிக்கு எலியாவுக்கு அறிவுறுத்தினார் அவர் ராஜாவை வரவழைத்தார் தனது நிறைந்த பாவங்களால் ராஜா எதிர்கொண்டான் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்புமென்றான் கர்மேல் பர்வதத்தின் மேல் ஒரு கூட்டம் இருந்தது பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேர் வரை இருந்தார்கள் இதை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி இரண்டில் வாசிக்கலாம் எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்க தரிசிகளில் மீதமிருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ தரிசிகளோ நானூற்றி ஐம்பது பேர் என்று ஒரு சவாலை வெளியிட்டார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை உங்கள் கடவுளுக்கு வலிபிடுதத்தை நீங்கள் கட்டுங்கள் யோகோவாக்கோர் வலிபிடுதை கட்டுவேன் என்றார் அக்னியால் உத்தரவார்களும் தெய்வமே தெய்வம் என்றான் அந்த நேரத்தில் சமாரியாவிலே பஞ்சம் கொடிதாய் இருந்ததின் காரணமாக எலியாவை நாடு முழுதும் தேடி வந்தார் சுவரொட்டி எல்லா இடத்திலும் இருந்தது இப்போது திடீரென்று அனைவருக்கு முன்னால் அவர் தைரியமாக தோன்றுகிறார் யாரும் அவரை தொடத் துணியவில்லை மேலும் அவர் அந்த கட்டளையை வெளியிடுகிறார் தேவனுடைய வார்த்தையை வைத்திருப்போர் யார் என்பதை கண்டுபிடிப்போம் அவர்கள் கட்டி எழுப்பினர் பாகாலுக்கு ஒரு பலிபீடம் அவர்கள் பலியிட்டு நடனமாடி பாடி நாள் முழுவதும் கூச்சலிட்டார்கள் அவர்கள் தங்களை தாங்களை வெட்டிக்கொண்டு பரப்பனத் தவிர வேறு எதுவும் அங்கு இல்லை எலியா இறுதியாக முழங்கால் படியிட்டு முப்பது வினாடிகளில் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார் அவர் ஜெபத்தை இப்படியாக எளிய தாழ்மையான விதத்தில் ஏறெடுத்தார் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் விளக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது எலியாவின் பலிபீடத்தின் மீது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை ஜனங்களெல்லோரும் இதைக் கண்டபோது முழுங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார் அப்போது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பி ஓடாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே சீசோ நாற்றங்கரையிலே கொண்டு போய் அவர்களை வெட்டிப் போட்டான் ஊழல் செய்த ஒரு நிறுவனத்திற்கு எதிராக தனது ஜீவன் ஆபத்திலிருந்தும் பணயம் வைக்க ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்தது அது இன்னும் இன்னும் முடிந்து போகவில்லை எலியா மூலமாகவும் அதைத் தொடர்ந்து வந்தவர்களிடமிருந்தும் ஒரு மறுமலர்ச்சி ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அது கொண்டு வந்தது சீர்திருத்தத்தின் கொள்கைகள் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றனவா என்ன மாற்றம் உண்டானது கத்தோலிக்க திருச்சபை இன்னமும் பாவ சுகபோகங்களை நம்புகிறதா அவர்கள் நம்புகின்றார்கள் இன்னும் அதை செய்கிறார்கள் போப் பிரான்சிஸ் ஒரு வருடம் கருணையும் சுகபோகங்களையும் வழங்கினார் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள் வணங்குகிறார்கள் அவர்களுக்கு இன்னும் பாவ சுத்திகரிப்பு உண்டாகவில்லை அவர்கள் இன்னும் மரியாலை தொடுகிறார்கள் பார்க்கப்போனால் அவர்கள் இன்னும் விக்கிரக ஆராதனையை கொண்டாடுகிறார்கள் அப்பத்தை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றும் வல்லமை இருக்கிறதாக கூறுகிறார்கள் சீர்திருத்தவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்த பிரச்சனைகள் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனால் எதிலும் மாற்றம் உண்டாகவில்லை மற்றும் எதிர்க்கிற தலைவர்கள் சரணடைய நேரிட்டது அவர்கள் சரணடைந்தார்கள் அவர்கள் பாகல் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு இன்று அந்த எலியாக்கள் தேவை வேதம் சொல்கிறது நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்கதரிசியை அனுப்புகிறேன் என்று யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் முன்னே நடந்தது மட்டுமல்லாமல் மார்டின் லூதர் மற்றும் பல சீர்திருத்தவாதிகள் எலியா மற்றும் எலிசாவின் பெலன் கொண்டு கிரியைகளை நடப்பித்தார்கள் இயேசு கிரியையை நடப்பிக்க உதவியாக இருந்தார் கிறிஸ்துவின் முதல் வருகையில் அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பு யோவான் ஸ்நானன் தனது வேலையை நடப்பித்துக் கொண்டிருந்தார் இன்று உலகில் எலியாவின் வேலையை செய்ய ஜனங்களை தேவன் தேடுகிறார் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் தைரியமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதைத்தான் வேதம் தேவாலயம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை உலகம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என சொல்கிறது நமக்கு மற்றொரு சீர்திருத்தம் வேண்டும் லூதர் போல் நிற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது குறித்து அவர் பயப்படவில்லை சத்தியம் ஒருபோதும் அடியாது என்பதால் சத்தியத்தின் மீது அவர் அதிக அக்கறை கொண்டிருந்தார் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்துவிடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது